எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம். 2 ஏக்கர் 35 செண்ட் ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. தார் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 2 கிலோமீட்டர் இருந்த ப்ராப்பர்ட்டி. நில உரிமையாளர் வந்து திண்டுக்கல்லில் குடியிருக்காரு. நம்ம யூடியூபோட சப்ஸ்கிரைபருங்க, எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே. நாங்கள் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை. பேராதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதேமாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து தார் ரோடு சொத்து வந்து எல்லாத்தையும் காப்பாற்றோம். நாங்கள் வந்து தொடர்ந்து பல வீடியோக்களில் சொல்லிகிட்ருக்கோம். 2012 வந்து ஒருத்தர் சமீபத்தில் விற்று கொடுத்தாங்க. போன வாரத்தில் 2 ஏக்கர் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். 1 கோடி 80 லட்சத்துக்கு விற்றார். 12 வருஷத்தில் வந்து 2 லட்சத்துக்கு வாங்கினது. ஏஜெண்ட் கமிஷன்லாம் சேர்த்து 1 ஏக்கர் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது. 2 ஏக்கர் வாங்கி இன்றைக்கி 1 ஏக்கர் 90 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. வாழ்நாள் முழுசுமே வந்து 1 கோடி 80 லட்சம் சம்பாதிக்க முடியாது. நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வெளியில் நம்பிக்கையை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள். தார் ரோட்டில் முதலீடு பண்ண எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய ஜாக்பாட்டு. இந்த சொத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோட கெரிட்டேஜ் பால் பண்ணைக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ஏறத்தாழ 3000 பேர் வேலை செய்கிறாங்க. 4 மாவட்டங்களில் பால் கொள்முதல் பண்ணி அதை வந்து இங்கே குளிர்விட்டு பாக்கெட் போடுறாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையது இந்த சொத்து. அதேமாரி சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், வாங்கி ரீசேல் பண்ணுற வியாபாரிகளுக்கும் பொருந்தும் அந்த சொத்து. எந்த லோனுமே கிடையாது, சிங்கிள் சைன், அதாவது சுத்தக்கரை எடுத்த சொத்து. உடனே பணம் இருந்தால் நீங்கள் கரையம் பண்ணக்கூடிய தகுதியான சொத்து இது. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இடத்த யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனில் பெரும்பாலும் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டோங்க. அது திரும்ப திரும்ப வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கொங்கு மண்டலங்கள், கோவை, ஈரோடு, இங்கெல்லாம் பார்த்தா 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆக வந்து நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி எல்லாம் படம் எடுக்கிறாங்க. தினசரி 100 பேர் வராங்க நிலம் வாங்குறது. காரணம் என்னென்னா, நிலத்தில் முதலீடு பண்ண யாருமே மோசம் பண்ணது கிடையாது. அதை எப்போ விற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட நல்ல நேரம் உடனே விற்கும், அல்லது ஒரு சில மாதங்கள் கழித்து விற்கும், அல்லது ஒரு சில வருஷங்கள் கழித்து விற்கும். ஆனால் பணம் கேரண்டி, முதலீடு கேரண்டிங்க. முதலீடு வந்து மோசம் போகாது. இப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். நாங்கள் போடுற எல்லா சொத்துமே பெரும்பாலும் தார் ரோடு சொத்தாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க. இந்த சொத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும், எக்ஸாக்டாக என்ஹெச் அடல் பிஹாரி வாஜ்பாய் ரோடு, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு. அதிலேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்தே வரலாம். அதில் இந்த நிலத்தோட சிறப்பு என்னென்னா, லேண்டை சுற்றி பாதுகாப்பு வேலி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேலி போடுற செலவு மிச்சம். தாரோடு சொத்து ஏங்க நான் போடுறோம் அப்படின்னா, எல்லா வாடிக்கையாளர்களுமே தாரோடு விரும்புகிறாங்க. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து தார் ரோடு போட்டுட்ருக்கோம். ஏன்னா வாங்கக்கூடியவங்க எல்லாமே சொந்தமாக கார் வச்சுருக்காங்க. அதேமாதிரி சப்போஸ் அவங்க ஒரு அவசியத்தை விற்றாலும் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், மினிமம் லாபம். அதனால தான் வந்து வாடிகளோட நலனுக்காக தான் தொடர்ந்து தார் ரோடு சொத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதாங்க அந்த சொத்து. இல்லை நீளமான தார் சாலை. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே, உங்களோட சொத்துக்களை விற்க முடியலன்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தில் விளம்பரம் பண்ணலாம். அதிகப்படியே ஒரே மாதத்தில் விற்று கொடுத்துருவோம். அதிகப்படியே டைம் 30 நாள். போன வீடியோவில் 1 ஏக்கர் போட்டோம், அது உடனே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. 1 மாதம் டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த 3 ஏக்கர் போன இது போட்டால் அதுக்கு 2 வாடிக்கையாளர் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஆகவே வந்து நாங்கள் போடுறது பெரும்பாலும் 1 மாதம் விற்று தீர்ந்துருங்க. வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்க. அதேமாதிரி நிலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இப்போ நிறைய பேர் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வேணுங்கிறாங்க. தயவு பண்ணி அந்த மாதிரி எங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசு சின்ன விண்ணப்பம்.
ஏன்னா கொங்கு மண்டலம் நாமக்கல் ஈரோடு சேலம் இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு விலை மிகப்பெரிய உச்சாணி கம்பத்தில் இருக்கு. இப்போ காரணம் என்னென்னா இந்த ரோடு தான் காரணம். நான்குழி பாதையாக இருந்தது இப்போ எல்லாமே ஏறத்தால் இந்தியா முழுவதுமே இப்போ 15 லட்சம் கோடி ஒதுக்கிறாங்க. எல்லாமே 8 வழி பாதையாக மாற்றிட்டுருக்காங்க மத்திய அரசு. இந்த ரோடு போடுறதுனால எல்லாமே இன்றைக்கி நிலத்தில் முதலீடு பண்ண தயாராகிட்டாங்க. இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். பாதுகாப்பு வழி போட்டிருக்காங்க. இந்த மண் வந்து செம்மண், எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மண், செம்மண்ணாக அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி. இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை எந்த லோனுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆள் கையெழுத்து போட்டால் போதுமானது. இடம் பிடிச்சதுன்னா இமீடியட்டாக நீ கரையை எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் வாங்கி குடிக்கிறேன் நிம்மதியாக பிழைக்கணும், விற்கிறேங்க நல்லா பிழைக்கணுங்க. பெரும்பாலும் நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் பார்த்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒளிப்பதிவு கட்டணம் செலுத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சொன்ன மாதிரி நாங்கள் கரையம் பண்ணி எங்களை பணத்தை பண்டில் போட்டு கொடுத்துட்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து குறியாக இருக்கிறது தாரோட சொத்தா மக்களுக்கு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் குறியாக இருக்கிறோம். வருஷத்தில் ஒரே ஒரு வாடிக்கையாளர் வந்தால் கூட போதும், அவங்க வந்து வாங்கக்கூடிய தகுதியான ஆளுங்க, நிலத்தை நேரடியாக பார்த்து அர்ப்பணிப்புணர்வாக வரணும், அந்த மாதிரி வாடிக்கையாளர் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். நல்ல லொக்கேஷனு, இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் வந்து எந்த ஒரு பொல்யூஷனுமே கிடையாதுங்க. இது முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற இடம். அதேமாதிரி பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு மேலே லைன் கீன் டவர் லைன் எதுவுமே போகலை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில சொத்தில் பார்த்தா டவர் லைன் ஹெச்டி லைன்லாம் போகும், பட் இந்த சொத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிரமாதமாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடியிலின்றி வாழ வேண்டும். எல்லாம் மண்ணில் எம்பெருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.